நிறைய விழாக்கள் போயிருக்கோம். இந்த மாதிரி சேவை வெளியிட்டுருக்கு, எல்லா இதுக்கும் ஹீரோன் வந்திருக்காங்க. மேலே அதிகமாக பேசின, ரொம்ப நேரம் பேசின ஒரே கதாநாயகி பூர்ணா தான். ஆமாம், அதில் விஜயசாந்தி மிஞ்சிட்டாங்க. ஓகே, அப்புறம் மாஸ்டர் ஜவஹர், ஜவஹர் தங்க மாஸ்டர். இன்றைக்கி நடிகர் ஸ்ரீகாந்துக்கு திருமண நாள், அதே மாதிரி மாஸ்டருக்கும் இன்றைக்கி திருமண நாள். இதில் என்ன பாராட்டணும்னா, கல்யாண நாள் அன்னைக்கு வீட்டில் இல்லாமல் வெளியில் வந்து இவ்வளோ நேரம் இருக்கிறது, அதுக்கு ஒரு கெத்து வேணும் ஃபஸ்ட்டு, அது பெரிய தைரியம் வேணும். ஹீரோ ஸ்ரீகாந்தே விட்டார், பதிவு விட்டார், எனக்கு கல்யாண நாள், கல்யாண நாள் சீக்கிரம் போயிடுவேன்ட்டு. நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் மாஸ்டர் இருக்காருன்னா அதுதான் மாஸ்டர், சிங்கம். ஆமாம், அந்த வீரத்துக்கு பாராட்டுவோம். கல்யாணம் அன்னைக்கு வீட்டில் இல்லாமல் வெளியே சுற்றுறாருல, அந்த வீரத்துக்கு அவர் பாராட்டுவோம் அவரை. அப்புறம் முதல்ல மேடைக்கு அழைச்சாங்க, அதுக்கப்புறம் பலரையும் யாரும் அழைச்சாங்க, அதுக்கப்புறம் பூர்ணாவையும் அழைச்சாங்க, அப்புறம் ஸ்னேகன் கவிஞர் ஸ்னேகன் அழைச்சாங்க. அவர் மேடைக்கு வரும்போது என் பக்கத்து சீட்டு இருந்துச்சு, நான் கூப்பிட்டேன், ஸ்னேகன் வாங்க வாங்க வாங்கன்னு. எங்கே உட்காரணுமோ அங்கே உட்காந்துட்டார். அவர் கவிஞர் ஸ்னேகனாக இருந்தால் என் பக்கத்தில் உட்காந்துருப்பார். அவர் கதாநாயகன் ஸ்னேகன், அதனால் கதாநாயகன் பக்கத்தில் உட்காந்துட்டார். அதேமாதிரி அப்புறம் நடிகர் ஸ்ரீகாந்த் மேலே வந்தார், அப்பவும் என் பக்கத்தில் இடம் இருந்துச்சு. கூப்பிட்றேன், ஸ்ரீகாந்த் வாங்க வாங்கிட்டு, இங்கேயே துடிக்கிறாரு, ஸ்னேகன் விடுவாரா? அவர் இடத்த விடவே மாட்டார். இப்போ இன்றைக்கும் பிக் பாஸில் அவர் இடத்துல நிற்பதுக்கு ஆள் இல்லை. பாவம் சேரன் ரொம்ப திணறாரு, பாவம். அவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு சினேன் ரேஞ்சுக்கு போயிடணுட்டு. பாவம் அப்பா பாசம் இங்கே தத்தளிக்கிறார் மனுஷன். அதனால் மாட்டாரா, சந்தோஷமான விஷயம் இன்றைக்கி வந்து, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சேரன் அங்கேருந்து வந்து எங்களோட இயக்குனர்லாம் அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவர் சூழ்நிலை, அவர் முடிவெடுத்து உள்ளே போனாருங்கிறத அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஒரு இயக்குனரை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு, சினேகனை பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. சினேகன் வந்து வேறு மாதிரி, அவர் வைத்தியம் வச்சுருக்காருல, இவர்கிட்ட வைத்தியம் இல்லை, ட்ரீட்மெண்ட் இல்லைனாலும் கஷ்டப்பட்டு ஆகணும். அதனால் ஒரு வைத்தியத்தை கொஞ்சம் கைவசம் வச்சுக்கணும், அதை சினேகாட கற்றுக்கணும். அதனால் அவர் வைத்தியர், வைத்தியர் சிநேகன், கவிஞர் சிநேகன், நடிகர் சிநேகன், அரசியல்வாதி சிநேகன், பிட்ட போட்டார் பாருங்க. எந்த மாதிரி ஆட்சி வந்தால் யார் ஆண்டா நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத, நீங்கள் எங்கே சுற்றி எங்கே வரீங்க, நீங்கள் எங்கே சுற்றி மையம் கொள்ளுவீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தன்னுடைய அந்த அரசியல்வாதி பேச்சை நுழைக்கிற சிநேகனுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் ஆர்டி உதயகுமார் சார் சொன்னார், இப்போ வர படங்கள், நிறைய படங்களில் கருத்துக்களே இல்லை அப்படின்ட்டு. படங்களில் கருத்துக்கள் இல்லை, ஆனால் ஒன்று, அந்த படம் ஆடியோலிஸ் இருக்குல்ல, அது நிறைய கருத்து வரும். அன்னைக்கு நிறைய கருத்துலாம் பேசுவாங்க, அதில் எங்கள் டைரக்டர்கள்லாம் இதெல்லாம் ஆடியோலிஸில் கருத்து பேசி மக்கள் பேசுவாங்க, படத்தில் கருத்து வேணாம் அப்படின்ட்டு நான் கருத்து வைக்கிறதில்ல. ஆர்டிஃபிஷியல் வரிசையாக வரிசை கட்டுவாங்க, அதனால் கருத்துக்களை வைக்கிறதில்ல. என்ன இருந்தாலும் ஒரு ஆதங்கம் உதயகுமார் சொன்னதில் ஒரு சின்ன உண்மை. இப்போ நம்ம வந்து டிரைவிங் தெரியாதால நம்ம டிரைவர் வச்சுக்கிறதில்ல, நம்ம சமையல் தெரியாதால நம்ம சமையலில் சமையலுக்கு வச்சுக்கிறதில்ல, கணக்கு தெரியாதால நம்ம கேசில் வச்சுக்கிறதில்ல, துணி தைக்க தெரியாதால சட்டை தைக்க தெரியாதால்கிட்ட நம்ம தைக்க கொடுக்குறதில்ல. ஆனால் டைரக்ஷன் தெரியாதால்கிட்ட நான் டைரக்ஷன் பண்ண படம் கொடுப்போம். 500 ரூபா துணியை துணி தைக்க தெரியாதால்கிட்ட கொடுக்க மாட்டோம்,
ஆனால் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு படத்துக்கு இயக்குனர் என்ற ஒரு தொழிலே தெரியாமல், டைரக்ஷன் தொழிலே தெரியாத போய் ஒப்படைச்சிருவோம். தப்பு யார் மேலே? புடிச்சிர் மேலே தான். இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக சேர்கிறதுக்கு குறைஞ்சது மூணு படத்துலையாவது உதய இயக்குனரை ஒர்க் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கணும். சென்சார் சர்டிஃபிகேட் காட்டினா தான் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்துக்குவோம். அப்போ இயக்குனர் சங்கத்தில் இயக்குனரை ஒரு உறுப்பினராக சேர்கிறதுக்கே மூணு படம் கணக்கு இருக்கும்போது ஒரு படத்தையே இயக்குறதுக்கு என்ன தகுதி இருக்கணும், இது யார் நிர்ணயிக்கிறது? தயாரிப்பாளர்கள் உங்கள் சில மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் செலவெடுத்து விட்டான், சரியாக படம் பண்ணல அப்படின்னா யார் மிஸ்டேக்கு? படம் பண்ண மிஸ்டேக் இல்லை. ட்ரைவிங் தெரியாதவன்ட்ட போய் காரை கொடுத்தா ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதே மாதிரி டயர்ஸும் தெரியாத ஒருத்தர் படத்தை கொடுத்தா அது அப்படி தான் முடியும். நீங்கள் புலம்பி பிரயோஜனம் இல்லை. கதை சொன்னால் மட்டும் அவன் டேரக்டர் ஆகிட முடியாது. தொழில் தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள். ஒரு அஞ்சு படமாவது உதவி என்ன பண்ணியிருந்தா தான் கட்ட படம் பண்ணுவான்ட்டு நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். அது பண்ணுறதில்ல. அதனால தான் நீ நிறைய படங்கள் தரம் இல்லாமல் வர்றதுக்கு காரணம் இதுதான். இன்றைக்கி இந்த படம் உழுவே பார்த்தோம். ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ட்ரெய்லர் பார்க்கும்போது மிரண்டோம். ஒவ்வொரு ஷார்ட்டு நிறைய படம் போயிருக்கோம். ட்ரெய்லர் பார்ப்போம், ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு போய் அந்த பேசுவோம். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்க பார்க்க நம்மளுக்கு இன்னொரு ஒவ்வொரு ஷார்ட்டும் இங்கே நம்மளுக்கு படபடக்குது, பதபடக்குது. ஒரு ட்ரெய்லர்லேயே ஒரு உணர்வு பூர்வமாக கரெக்டாக ஒரு சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா நம்ம ரங்கநாதன் தொழில் தெரிஞ்சவர். டைரக்ஷன் கரெக்டாக கற்றுக்கிட்டு படம் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே இன்றைக்கி அந்த படத்தை பற்றி பாராட்டினாங்கன்னா, தொழில் தெரிந்த ஒரு இயக்குனர் படம் பண்ணியிருக்காரு, எல்லாம் பாராட்டுறாங்க. அதை தயாரிப்பாளர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். கந்தவேல், கனகவேல், வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், சண்முகவேல், இப்படி எத்தனை வேல் இருக்குது. இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுறக்காக உருவாக்கப்பட்ட வேல். ப்ளூ வேல் இது என்ன வேல்? அது காக்கிறதுக்கு உருவாக்குன வேல், இது அழிக்கிறதுக்கு உருவாக்குன வேல். ஒரு கேம் நம்ம வந்து அது சாதாரணமாக எடுத்துக்கூடாது. இன்றைக்கி இல்லை, அது நல்ல விஷயம். அது இது பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சீசனில் கேள்விப்பட்ட எல்லா அப்பா அம்மாக்கும் ஒரு பதவி ஒரு பதட்டம் வந்துடுச்சு. என்னடா அது ஒரு கேம் வந்து குழந்தையில கொல்லுமா? ஒரு கேம்னால குழந்தைகள் சாருக்கு ஒரு வழி வருமா? அந்த ஒரு பதற்றத்தை உருவாக்கிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேம் அப்படிங்கிற விட மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் என்ன வந்துன்னா, செல்ஃபோன் தான். செல்ஃபோன் இருக்கிறதுனால இந்த கேம் வருது. இன்றைக்கி நாடு சீரழியிறதுக்கு, கலாச்சாரம் சீரழியிறதுக்கு, பண்பாடு சீரழியிறதுக்கு முக்கிய காரணம் செல்ஃபோன் தான். படம் பார்க்கும்போது போடுறாங்க, சிகரெட்டால் வர்றது, தண்ணி அடிக்கிறது வர்றது, தண்ணி அடிக்கிறனால வர்றதுலாம் போடுறாங்க. அதை விட தீங்கான விஷயம் செல்ஃபோன் தான். சிகரெட்டு, மது, இதை விட ரொம்ப ஆபத்து இதுதான். கூட நான் காரில் போகும்போது, நான் என் ஃப்ரெண்டு காரில் போய்கிட்டு இருக்கோம். போகும்போது சும்மா ஒரு சொன்னால், எத்தனை பேர் கையில் ஃபோன் வச்சு பேசியிருக்கான்ட்டு. கார் போய் பார்த்தா ஒரு பொண்ணு பேசிட்டே கிராஸ் பண்ணுது. இப்போ பஸ் ஸ்டாண்டில் நாலு பொண்ணுக்கு நிற்கிறேன். நாலு பொண்ணில் மூணு பொண்ணும் செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் காதிருக்கோ இல்லையோ செல்லு இருக்கு. நான் சும்மா டெஸ்ட்டுக்கு பார்த்தோம். அது மாதிரி பையன் சில பொண்ணுலாம் பார்த்தா டக்கு மென்டல் மாதிரி தெரியுது. சின்ன பொண்ணுங்க என்னதான் அந்த ரோட்டில் போய் என்னதுன்னு தெரியாமல் அப்படியே போய் பிளாட்ஃபார்ம் பேசிட்டே போகுது. அப்போ அந்த செல்ஃபோனுக்கு எல்லோரும் அடிக்ட் ஆகிட்டோம். அது மாதிரி வீட்டில்
புருஷன் வந்து மொட்டை மாடு இருக்கான், ஃபோன் வருது புருஷனுக்கு, சொல்லுங்கிறப்ப சாப்பாடு இறக்கு கீழே வாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்கு கீழே வாங்கன்ற. இதை விட இன்னும் புரிய கொடுமையெல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, காலிங் பெல் இருக்குது, இப்போ அதோட அமுக்குறதில்ல கதை தர ஃபோனில் ஏயா, காலிங் பெல் இருக்குது, கரண்ட்டு வேறு இருக்குது, கரண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, கரண்ட் இருக்குது, காலிங் பெல் இருக்குது, ஃபோனை பண்ணி ஏன் வெளியில் இருக்கு கதை தரணும், இதுக்கெல்லாமல் ஃபோன். ஸோ இதை பார்த்தா மீன் கடையில் அந்தம்மா பேஸ்டியா பேஸ்டியா தான் ஒன்று வியாபாரம் பண்ணுறாங்க, இப்போது பூக்கடை ஒரு கூடையில் பூ வச்சுருக்க அந்த அம்மாவும் ஃபோன் பேசி தான் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான், கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று தான். ஏன்னா கவர்மெண்ட் ரொம்ப சினிமா சொன்னார், கவர்மெண்ட்டு தான் இந்த நாட்டை காப்பாற்றணும், கவர்மெண்ட் நினச்சா தான் ஒழுங்குபடுத்த முடியும்ட்டு, அது உண்மை. நீங்கள் வந்து பெட்ரோல் விலை ஏற்றுறீங்க, இப்போ டோல்கட்டு விலை ஏறுது, பால் விலை ஏறுது, எல்லாமே ஏறுது, நீங்கள் இதை குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 400 ரூபா சார்ஜ் பண்ணால் 3 மாதத்துக்கு எவ்வளோ எவ்வளோன்னு பேசலாம், நீங்கள் ஃபோன் ஒரு நாளைக்கு எடுத்து 24 ஹவர்ஸும் பேசலாம், அப்புறம் பேச மாட்டான், வெட்டி பச்சை ஏன் வராது, நீ எவ்வளோ பேசினாலும் ஒன்று சார்ஜ் இல்லை, ஏன்னா 400 ரூபா கட்டியாச்சு முடிவுச்சு. ஒருத்தர பேசும்போது 1 நிமிஷம்தான், எதுக்காக ஃபோன் பண்ணானோ அதுக்கான விஷயம், அதுக்கப்புறம் அரை மணி நேரம் பேசுகிறாங்க. வீட்டில் லேடிஸ்லாம் ஃபோனை வச்சு சமையல் எழுப்பலாம், அதுக்கப்புறம் காலையில் ஃபோன் பேசுகிறேன், இப்போ வந்து டீயோ காஃபியோ குடிக்குது, குடிக்கிறது காஃபியா டீயானு தெரியல. முடிச்சுட்டு கேளுங்க அவன்கிட்ட, எங்க டீ கொடுத்துட்டு காஃபியை புரிஞ்சுன்னா காஃபி சூப்பரும்பான், ஏன்னா இங்கே ஃபோன் இங்கே தான் இருக்கு. அந்தளவுக்கு ஒரு தன் மனைவி தன் புருஷனுக்காக டேஸ்ட்டாக சமைச்சு சுவையாக பரிமாறணும்னு டைம் வச்சுட்டா புருஷன் அது சாப்பிட்டு ருசிச்சு எப்படின்னு சொல்லணும். ஃபோன் பேசிட்டு சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றது டேஸ்ட்டும் தெரியல. அதனால் இந்த ஃபுல் டாக் டைமா, இந்த ஃபுல் டாக் டைமை கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணால் நாடு உருப்படும். 1 நிமிஷத்துக்கு வை 5 ரூபா வை, நாளைக்கு 10 மணிக்கு வந்துடுங்க சார், வந்துடுறேன் கட். முகூர்த்தம் வந்து கரெக்டாக சண்டே ஈவினிங் 6:30 மணிக்கு நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், ஓகே வந்துடுறேன் வந்துடு கட் வையுங்கிறேன். நீங்கள் டோல்கட்டில் குறை, பெட்ரோல் விலையை குறை, மற்ற அத்தியாவசிய விலைக்கெலாம் நீங்கள் குறைங்க, இதை ஏற்றுங்க, இது ஏற்றிட்டாலே போதும். அவுட் கோயிங் இன்கமிங்க வையுங்கிறேன், அவுட் கோயிங்க வை, ரெண்டுக்கும் வை, 10 ரூபாய்ங்க பார்த்துட்டு அதிகம் பசங்க கட்டுமா. இதை பண்ணாத நாள் உருப்படும், ஏன்னா பிகினிங்கில் இருந்துச்சு அவுட் கோயிங் சார்ஜ் இன்கமிங் சார்ஜ், கால் வரும் பார்ப்போம், இது எடுக்கவே வேணாம்மா, ஆக எடுத்தால் 1 ரூபா போயிருமே. முக்கியமான ஆளாக இருந்தால் சார் சொல்லுங்க சார், ஓகே சார் வந்துடுறேன் சார் கட், ஏன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் 1 ரூபா ஏறிடும், அது அது அந்த வங்கி ஆட்டோமீட்டர் மாதிரி வங்கி சார். அப்போது அப்போ கரெக்டாக அப்போ உருப்படியாக இருந்துச்சு, இப்போ உருப்படாமல் போச்சுல. அதனால் இது வந்தால் தான் நாடு இந்த உறுப்பருக்கு வழி இருக்குது, நிறைய தவறுகள் இதெல்லாம் நடக்குது. கம்யூனிகேஷன் ஒரு சில பச்சையாக சொன்னால் சொல்லு, ஏன்னா சரி நடந்த விஷயங்கள்லாம் உதாரணம் சொல்லிடுறேன். முன்னாடிலாம் ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுன்னு வச்சுங்களேன், அப்போ ஃபோன் இருக்காது, எதுவும் இருக்காது, லேண்ட்லைன் தான் இருக்கும், திடீர்னு உங்கள் அப்பா அம்மா எங்கேயாவது ஊருக்கு போவாங்க, இந்த பொண்ணு தனியாக இருக்கும், லவ்வருக்கு ஃபோன் பண்ணணும், எங்கள் அப்பா அம்மா இல்லை தனியாக தெருக்கு ஃபோன் பண்ணணும், எப்படி இது லேண்ட்லைன் இருந்து அவங்க வீட்டுக்கு லேண்ட்லைன் பண்ணுறோம்னா அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கணும், இருக்க மாட்டான் ஊர் சுற்றுவான், அப்போ சரியாக முடியாது. இப்போது திடீர்னு அப்பா அம்மா எங்கே கிளம்பி போனாங்கன்னா அடுத்து உடனே அவள் எங்கிருந்தாலும் சரி, அவள் இமயமலையில் இருந்தாலும் சரி, பரங்கிமலையில் இருந்தாலும் சரி கிடச்சிருது, எங்கள் அம்மா இப்போ ஊருக்கு போயிட்டாங்க, ஈவினிங் 8 மணிக்கு வருவாங்க, எங்கே இருக்க அடுத்து 10 வந்துடுறேன்,
வந்துடலாம். ஏன் நாடு கெட்டாது? செல்ஃபோன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ எல்லா தவறுகளையும் உடனே உடனே பண்ணுறது, சூடாக பண்ணுறது செல்ஃபோன் தான் காரணம். அப்போ இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வைங்க, தப்பே இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு 10 ரூபா வைங்க, தப்பே இல்லை. அப்போ தான் கண்ட்ரோல் வரும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த புலிகள் மாதிரி கேம் அவ்வளோ நேரம் ஆடமாட்டாங்க, இவ்வளோ உள்ளே வந்திருக்காது. இன்னொன்று, அப்படி வச்சுட்டா செல்ஃபோனை அப்பா அம்மா குழந்தைக்கே கொடுக்க மாட்டாங்க. நீ ஃபுல் டாக் டைம் எவ்வளோ நேரம் தான் அவங்க தூக்கி போடுறாங்க, விளையாடு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்ட்டு. பைசா போடுங்க, பதறோம் குழந்தைகிட்ட. ஆஹா, இதாட்டு பேசிடுச்சுன்னா உருப்படிச்சுன்னா காசு போயிருமேனு பிடிங்கிடுவாங்க. செல்ஃபோனுக்கு இன்கமிங்க்கும் அவுட்கோயிங்க்கும் அதிகமாக சார்ஜ் பண்ணணும். முக்கியமாக இந்த ஃபுல் டாக் டைம்ங்கிற ஒரு பேர் அறக்கனை ஒழிக்கணும். இதுதான் நாட்டு சீரழிவுக்கு காரணம். அப்புறம் இந்த புளுவேல் நம்ம இயக்குனர் ரங்கநாதன் சில படங்கள்லாம் பொழுதுபோக்குலாம் எடுப்பாங்க, சில படம் பொறுப்பாக எடுப்பாங்க, சில படங்கள் தான் விழிப்புணர்வுக்காக எடுப்பாங்க. விழிப்புணர்வுக்காக ஒரு படம் எடுக்கிறது தான் ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். அதுக்கு தனி ஒரு பக்குவம் வேணும், சமூக அக்கறை வேணும், அது பெருந்தன்மை வேணும். இதெல்லாம் மீறி சினிமாவை ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணுங்கிற ஒரு நோக்கம் வேணும். அந்த நோக்கம் தான் நம்ம ரங்கநாதனுக்கு இருந்திருக்கு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் மியூசிக் டைரக்டர் அந்த ஒரு ஆர்ஆர் இது ட்ரெய்லர்லேயே ஆர்ஆரில் மிரட்டியிருந்தார் கணேஷ் ராகவேந்தர். வாழ்த்துக்கள் சார். அந்த ஒளிப்பதிவு சில சாட்டில் அந்த சைக்கிளில் போகிற சாட்டாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஏன்னா இதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இதில் எல்லாமே தொழில் தெரிஞ்ச ஆட்களுக்கு தான். மியூசிக் டைரக்டர், கேமராமேன், டைரக்டர் எல்லாமே தொழில் தெரிஞ்ச ஆளுங்க தான். ஒரு அது பிகின ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருந்துச்சு. ஷார்ட்ஸ் எங்கேயுமே ஒரு ஜம்ப் ஆகலை, ஒரு ஃப்ளோ, அது ஒரு ஃப்ளோவில் இருந்துச்சு. டக்குன்னு ஒரு 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 4 செகண்டில் நம்மளை இன்வால்வ் பண்ண வச்சிருச்சு. மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பூர்ணா போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாத்துக்கும் பொருந்திராது. அது வந்து சிலருக்கு தான் பொருந்தும், சிலர்லாம் லேடிஸ்லாம் சில கதைகள்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு காமெடியாக இருக்கும், லூஸ் மோன் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் கிரிப்பா விஜயசாந்திக்கு அடுத்தும் சொல்லலாம். ஆமாம், விஜயகாந்துக்கு அடுத்தும் சொல்லலாம். அவங்கள தொடர்ந்து ஆமாம் அந்த க்ளோஸ் அப்புங்க காஸ்டியூம் கொடுங்க, ஒரு க்ளோஸ் அப்பில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அந்த 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 லுக் அந்த மெரிட் கரெக்டாக இருந்தது, ஃபீல் கரெக்டாக இருந்தது. ஆமாம், அவங்க ஆரம்பம் சொன்னாங்க சின்ன அசின்னாங்க. நான் பெரிய சின்ன வச்சு படம் பண்ணுவேன், சின்ன அசின்னு வச்சு இன்னும் படம் பண்ணல. சீக்கிரம் பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம்.